நாயகனுக்கு நன்றி விழா என்கிற இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். காரணம், இதை நான் நடத்தியிருக்க வேண்டியதை அவர்கள் நடத்துகிறார்கள். அதற்காக என்னுடைய நன்றி. இங்கே பங்கேற்று என் அப்பாவுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட பெருமக்கள், என் மதிப்பிற்குரிய ஐயா ராம்ஜி அவர்கள், மதிப்பிற்குரிய இயக்குனர் ஐயா செந்தில்நாதன் அவர்கள், என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள், என் பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய இயக்குனர் ஐயா அகத்தின் அவர்கள், நான் அன்பாக அப்பா என்று அழைக்கிற ஐயா தியாகராஜன் அவர்கள், என் அருமை சகோதரர் முரளி அப்பாஸ் அவர்கள், என்னுடைய தம்பி கலஞ்சியம் அவர்கள், இவ்வளவு பெருமக்கள் பங்கேற்று தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டமை எனக்கு உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இதை வலையொலியில் பார்க்கிறபோது என்னுடைய தம்பிராகவும் என் அன்பு தங்கை ஜோதியும் இதே உணர்வில் தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு மாணவனாக எங்கள் அப்பாவிடம் நிறைய செய்திகளை நான் கற்றுக்கொண்டேன். திரைப்படம் வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒன்றாக, நாங்கள் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்று வரும்போது எங்கள் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், இருந்தது. எங்கள் அப்பாவை சந்திக்கும்போது அது ஒன்றுமே இல்லை, சாதாரணன்ட்டு. உங்களுக்கு எப்படின்னு கேட்டால், அமைதிப்படை இங்கே பேசி எங்கள் ஐயா செந்தில்நாதன் கூட சொன்னாங்கல்ல, எங்கள் தாலே இல்லாமல் படம் எடுக்கிறாங்கன்ட்டு. அது பாருங்கள், அமைதிப்படைக்கு கதை வாதத்துக்கு நாங்கள் ஐடியல் பீச்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டோம். செல்வ பாரதி, நான், என் தம்பி ராசுமதுரவன், சுந்தர்சி, எல்லாமே உட்காந்துருக்கோம். கதை விவாதமே நடக்கலை, ஏன்னா விளையாட்டு தான். அப்புறம் சாப்பிட்றது, போய் நீஞ்சிருது, சாப்பிட்றது நீஞ்சிருது. ஒரு நாள் என்ன ஆகிட்டு தான், எங்கள் அப்பா அந்த லாப்ஸ்டர்னு ஒரு மீன், அது புதுசாக அதை பெரிய இறால் மாதிரி இருந்துச்சு, அதை சொல்லிவிட்டாங்க, ஆள் கொண்டு வைங்க அப்படின்ட்டு. சாப்பிட்டோம், கடைசியாக இது ஒன்று தொடும்போது தான் ஒரு மீன் 25,000. வாழ்க்கை வெறுத்து போச்சு. தயாரிப்பாளர் பயந்துட போகிறாரு, அம்மாவுக்கு போட்டு அம்மாட்டேருந்து காசு வாங்கிட்டு வந்து கட்டுங்கடா அப்படின்னு. அப்புறம் கட்டினோம். அப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒன்றுமே பேசலை, கதையே பேசலை. சரி, வந்துட்டோம், வீட்டுக்கு போக போகிறோம், எதையாவது ஒன்று பேசுவோம், வா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போவோம், கதை அரை மணி நேரம் கதை பேசுவோம்னு. ஒரு வாரத்தை காலி பண்ணிட்டோம். கொண்டு போய் அந்த நீச்சல் குளத்து பக்கத்தில் இன்னும் வெள்ளக்காரி வெள்ளக்காரன்லாம் நீஞ்சிக்கிட்டு இருக்கான். இது ஒரு வந்து நாங்கள் உட்காந்துட்டு எங்கள் அப்பா சீர்ட்டு பற்றிச்சு வாயில் வச்சுட்டு, ஊருக்குள்ளே ஒரு தொப்பி போட்ட போலீஸ் வர்றான், இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணோம் உதவியால், நாங்கள் என்ன ஏன் வாரான்னு கேட்கணும். ஏன் வாரப்பா? ஊருக்குள்ளே சாதி கலவரம், அதை அடக்கிறதுக்கு வராங்க. அப்புறம் ஏன் சாதி கலவரம்? இப்படி ஒன்று ஒன்றா கேட்டே இருக்கணும், கேட்டே இருக்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற வேகத்துக்கு என் சகோதரன் செல்வ பாரதி அப்படியே கையில் திரும்ப ஓவியம் போல் எழுதுவார். அவர் செல்வ பாரதி அப்படி டக்கு 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 குறிப்பார். இந்த ஒரு வரி கதையை அப்படியே பேசி 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 அப்புறம் இடைவேளை வரைக்கும் வருது. இடைவேளை வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இன்னொரு அரை மணி நேரம் இருந்து முழு கதையும் பேசிட்டு போயிருப்பானு. யாரா இவன்? ஏய், இதை வச்சுக்கிட்டு பாதி 30 நாள் படப்பிடிப்பு நடக்கும்ல, அந்த இரவெல்லாம் என்ன பண்ணுறோம்? அங்கே பேசி எடுத்துக்கலாம், வா அப்படின்னு, வா போவோம் அப்படின்னு அப்படியே வந்துட்டோம்.
இந்த ஒரு வரி குறிப்பு இருக்கு பாருங்க, வந்தான் போதீசாரன் வந்தான் அங்கே கலவரம், இதுதான் இருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. படப்பிடிப்பு தொடங்கிட்டோம். எங்கள் அண்ணனுக்கு செலவு சத்யராஜுக்கு வந்து எங்கள் அப்பா மேலே நம்பிக்கை உங்களுக்கு தெரியும், நிறைய படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதனால இப்போ பாருங்கள் படப்பிடிப்புக்கு போயாச்சு. காட்சி இப்போ புதுசாராக ஒரு நடிகர் வந்திருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் எங்கலை சார் என்ன வசனம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சார் அது நல்லான மண். நாங்கள் இப்படியே பார்த்துட்டு போகிறது, ஆவா என்னை விட்டு ராசு மதுரன்ட்ட போயிட்டு இருங்கங்க நீங்கள் வேற, அப்புறம் செலவு பருத்திட்டு போயிரு. அவர் வெறுந்தாளோட சுற்றிட்டு இருப்பார், அவர்கிட்ட போய் சார் வசனம் ஏற சார். அப்புறம் எங்கள் அப்பாட்ட பண்ணேன், இது புதுசாக நடிக்க வந்திருக்கானடா, ஆ இதை எங்கள் எங்கள் அண்ணன் சத்யராஜோ அம்மா மனோரம்மாவோ மற்ற யாருக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அப்பா பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து காசி தான் அது என்ன கேட்டே இருக்கண்ணே, டேய் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறான், வந்தால் தெரிஞ்ச சொல்லும்டா இரா, தெரிஞ்ச சொல்லும்டா இரா அப்படின்னு கடைசியாக வசனம் எழுது. இப்போ பாருங்கள், இப்போ எங்கள் அண்ணன் வந்துட்டார், சத்யராஜ் தலைவர் வந்துட்டாரா, தலைவர் வந்துட்டாராப்பா, தலைவர் தான் கூப்பிடுவோம், ஆமாப்பா வந்துட்டார் அப்படின்னு, அப்படியே கூப்பிடு கூப்பிடுது. ஏதாவது அவர் நினச்சி ரொம்ப நிம்பர நிற்கணும்னா வந்தோன்னே, தலைவருக்கு நிற்கிறது இடம் பொசிஷன் பொசிஷன் கொடுப்பா அப்படின்னு ஒன்னே, என்னை தான் போகிற தம்பி தலைவருக்கு பொசிஷன் கொடுப்பா அப்படின்னு அங்கே போவோம். பொண்ணோன்னே தலைவா நீங்கள் இங்கே நீக்கணும் தெரியவா, சரி தெளிவா பாருங்கள் எந்த எந்த முகம் எதுவும் இருக்காது, சரி தெளிவா ஓகே அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கழித்து இங்கேருந்து போயிட்டு இல்லை கொஞ்சம் அப்படி இடத்த பக்கம் நான் வந்து நிற்க சொல்லுவா, ஏன்னா காட்சி வரல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், காட்சி வரல இடத்த வைக்க சொன்ன இங்கேருந்து தலைவா தலைவா ஓடிலாம் வராது அங்கேருந்தே சொல்லுங்கள், இந்த பக்கம் நிற்கணும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அவ்வளோதானே, திருப்பி வந்தோன்னு திருப்பி தலைவா கொஞ்சம் பின்னாடி போங்கல இப்போதைக்கு அப்படித்தானே, இப்போதைக்கு பின்னாடி நிற்கணும் அவ்வளோதான பின்னாடி போய் நிற்பார். அவருக்கு பழகிருச்சு, கடைசியாக காட்சி வந்துடும் படப்பட பட படன்னு, முதல்ல நிற்க வச்சோம்ல ஒரு இடம் பொசிஷன் அங்கேயும் நிற்க சொல்லு அப்படிம்பார். காட்சி வந்துருச்சு பிறக்க சீன் வந்துருச்சு பிறக்க இப்போ பாருங்க இந்த இது அடுத்த நாள், அடுத்த நாள் வந்தோடனே காட்சி இல்லை, சங்கர் சார் ட்ராலி போடுப்பா, ட்ராலி போட்டு ட்ராலி அடி சார் அதில் உட்காந்துட்டு ஒரு தடவை போய் பார்ப்பாரு, சரியில்லை கிரேன் போடு, நல்லா கணிச்சுக்கணும் கிரேன் போட்டு ஒரு ரெண்டு தடவை இறக்கு வரும் பார்த்து மேலே போய் அப்படி போயிட்டு போயிட்டு ரெண்டு தடவை வரும். இப்போ காட்சி இன்னும் வரல, இப்போ காட்சி வந்துச்சுக்க இறக்கு இறக்கு கீழே இறக்குப்பா கீழே இறக்குப்பா, ட்ராலி வேணாம் கிரேன் வேணாம் எடுத்துரு, அப்படியே கேமரா ஸ்டெடியாக வச்சுருப்பா, ஏன்னா சீன் வந்துருச்சு. அது இப்போ நீங்கள் என்னென்னா புதுசாக வர்ற மற்ற நடிகருக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன இவர் நேரத்தை வீணடிக்கிறாங்க, மணிக்கணக்கா ஒரு மணி நேரத்தை வீணடிக்கிறார் என்ன, தயாரிப்பாளர்கள்லாம் தெரிஞ்சால் புதிய தயாரிப்பாளர்லாம் பயந்துருவார் ஐயோ அப்படின்ட்டு. இந்த ஒரு மணி நேரம் வீணானதை 15 நிமிஷத்தில் அந்த காட்சி எடுத்து முடிச்சுருவாங்க, அதை அதை சரி பண்ணிடுவாங்க. நிறைய சொல்லுவாங்க எங்கள் அப்பா வசனத்தை, நாங்கள் தான் இது போதும்பான்னு சொல்லுவோம். இப்போ தம்பி இவர் கூட சொன்னார் அந்த தொப்பி வாப்பாக்காரர் கூட அந்த காட்சியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கிறோம்னே, அப்போ நான் தான் இந்த கட் சொல்லணும் கேமரா நிறுத்தி சொல்கிறது நான் தான் சொல்லணும். எங்கள் அப்பாவும் அண்ணன் நடிச்சிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து இந்த வசனங்கள்லாம் நீங்கள் அவங்க எழுதி தாளில் இருந்து பேசுனாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்களா பேசிக்கிட்டு தான் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இந்த இடத்துல முடிக்கும்போது கட் சொல்லியிருப்பா அப்படின்வாங்க, சரிப்பா அப்படின்னு. இப்போ பாருங்கள் மணியா இந்த பேர் தான் இதை சொல்லுது, இந்த வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடிச்சா, அந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு அது சரியா சரி, இந்த சாதிகர் மந்தத்தை யார் கண்டுபிடிச்சது, அப்போ தான் அப்பா சொன்னான் அட மணியாண்டனை கண்டுபிடிச்சா அந்த மந்திரிமார் கெட்டியாக பிடிச்சி தொங்குறான் அப்படின்னு, அதை ஒழிக்க முடியாதா, ஒழிச்சு பிறலாம் நாம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், ஏதாவது அவர் அரசியல் அரசியல்வாதியார் நடிக்கிறனால நாம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ அப்போ அது ஒழிச்சா நம்ம தான் சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா போய் சாதி கலவரத்தை மூட்டி விடு ஊருக்குள்ள, அது எப்போ எப்படி இது பண்ணுறாரு பாருங்க, ஒரு குளம் கேரளாவில் எடுக்கிறோம், ஒரு குளத்துக்குள்ளே போய் சும்மா தலைவர் இறக்கி விட்டு குளிக்க விடுறான்ட்டு, காட்சியே இல்லை, எல்லாம் யாருமே இந்த காட்சி வராத வரைக்கும் யாரும் எங்கள் அப்பா கிட்டே வரமாட்டாங்க, ஏதாவது நடிகர்கள்லாம் நடிகர்கள்ட்ட போகமாட்டோம் கேட்டு என்ன சீனு என்ன என்ன சீன் யோ ஏன் ஒரு உயிரை வாங்குற எங்களுக்கே தெரியாது ஏன் ஈரியா அப்படின்னு, எங்கள் அப்பா டீ குடிச்சு பார்ப்பாங்க, சிகரெட்டு குடிச்சு பார்ப்பாங்க, கீ நடந்து பார்ப்பாங்க, வரலை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அந்த டவுசர் தலைவருக்கு அந்த இது மாதிரி இன்னொரு ஆளை நடிக்கிறது கூட்டிகிட்டு போயிட்டோம். அந்த பக்கம் ஒரு சில ஷாட்டுகள் எடுக்கும்போது சஜஷனுக்கு தேவையான அவர் அது தலைவர் மாதிரி இருப்பார் பார்க்க. அந்த டவுசரை கலட்டி போடுவார், போட்டதில் அது எடுக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காய்ச்சி வந்துடும். காய்ச்சி வந்தோடனே டவுசர் எடுத்து என்னதுக்கு சண்டை போட்டுங்க ஆனால் பாருங்கன்னா டவுசரை தரமாட்டுறாங்கன்னா அப்படி சரி இப்போ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தமே என்னத்தை பேசணும் ஆனால் அந்த சண்டை பிடிச்சதில் மறந்துட்டோம்னா அப்படின்னா அப்போ அப்போ சண்டை பிடிச்சா மறந்து போயிரும்ன்றேன். ஆ அப்போ இதுவரை நம்ம நம்மளை ஜனங்க மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னா ஏன் நம்ம எதுவுமே செய்யலையே ஜனங்களுக்கு அதனால மறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே சரி அப்போ மறந்துடுவாங்க. ரெண்டு பேருக்கு சண்டையை முட்டுறா சாதி கலவரத்தை முட்டுறா நம்ம இதுவரை எதுவுமே செய்யலைங்கிறது மறந்துடும்டான்ட்டார். இவ்வளோதான் காட்சி இப்படி தான் இப்போ எடுத்தோம். எடுக்கும்போது பாருங்க இது உயர்ந்த சாதி இங்கே தாழ்ந்த சாதி ரெண்டு கூட்டம் பிரிச்சிட்டோம். இந்த பக்கம் இருந்து ஓடி வந்து அடிக்கிறது எடுத்துட்டோம். கூட்டம் பத்தலை தம்பி இவங்க இங்கிட்டு இருந்து இந்த பக்கம் ஓடியா அப்பா இப்போ தானப்பா உயர்ந்த சாதிப்பா அவங்க அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏப்பா என்ன தெரியாதப்பா சொல்றது கேளுப்பா. ஏ இங்கே வாங்கப்பா 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 இங்க இருந்து ஓடியாங்கப்பா அதையும் எடுத்துக்கிட்டோம். படத்தில் யாராவது இப்போ சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒரே நடிகர் தான் தெரியாது அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படி எடுத்து போனோம். அப்போ அந்த நேரம் தான் இந்த பாவர் மசூதி இடித்த அந்த சமயத்தில் இந்த போயிட்டே இருக்கும்போது மணியா இந்த நீ பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் இருக்குன்னு சொல்கிற கட்சிக்காரன் கடவுள் இல்லைன்னு சொல்கிற கட்சிக்காரன் கூட கோயில் அடிக்கல ஆனால் கடவுள் இருக்குன்னு சொல்கிற கட்சிக்காரன் அடிச்சு விட்டான் பார்த்தியா அதெல்லாம் அவராக அங்கே சொல்லி கொடுத்து போவது பண்ணது தான். மாடியிலேருந்து இறங்கி வரும்போது நீ பேசாமல் அவன் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திரு அப்படின்னு ஒன்று எங்கள் அப்பா தெரிஞ்சு சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படின்னு இல்லை நீ வேணாம் நீ எம்எல்ஏ ஊற்றி கொடுத்தலாம் கொளுத்திடுவே அதாவது எங்கள் பேசுனா மணிக்கணக்காக பேசுனா பல ஆண்டுகள் வாழ்க்கை எங்களுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களால் நம்ப முடியாத பாருங்கள் மூன்றாவது கண்ணு ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே எடுக்க வேண்டிய ஒரு காட்சிங்க வீட்டுக்குள்ளே எடுக்கணும் அதை விட்டுட்டோம். ஒரு சின்ன ஒரு அது பேச்சு இருக்கும் மேலே அதை விட்டுட்டோம் அதை எடுக்கணும். இப்போ பல்லாவரம் மலையில் நடந்துக்கிட்டு இருக்குங்குது மலை ஒரு சுவரம் இல்லை ஒன்றும் இல்லை. தம்பி அவனை கூப்பிட்றா அந்த ஃபோட்டோ பிளாட் ஒன்று வச்சு இப்படி வைக்க சொல்கிறா அப்படி வச்சுடா அதில் அதில் ஒரு மேசை வச்சு அது மேலே வச்சு இது பண்ண சொல்லு அப்படியே இது பண்ண சொல்லு வட்டு பின்புறத்தை வந்து டீப் பண்ணுப்பா ஏப்பா மங்களாக்கு பாய்ச்சிட்டு இங்கே உட்கார வச்சு வீட்டில் எடுத்தது இங்கே எடுத்து பேச்சு பண்ணி போட்டார் எவனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது எவனுக்கும் கண்டுபிடிக்க அது அது வந்து எப்படி சொல்கிறது எங்கள் அப்பாவோட இது வந்து அசாத்திய ஆற்றல் அதுக்கு அதான் அளவு கடந்த மேதைத்தன்மைக்கு காரணம் வாசிப்பு. எங்கள் அக்கா சொன்னாங்க பாருங்க மேகலாக்கா வாசிப்பு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திரைப்பட அலுவலகத்தை இயக்குனர் அலுவலகத்தை நூலகமாக வச்சுருந்தது எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பா தான் புத்தகமாக இருக்கும் படிக்கணும்ப்பா படிக்கணும்ப்பா நிறைய வாசிக்கணும் வாசிக்கணும். நீங்கள் உங்களுக்கு தென்னை மரத்துக்கு உரம் இப்படி வைக்கிறதுன்னு நாலஞ்சு புத்தகம் வாங்கி படிப்பாங்க. வண்டியில் இருந்து தோட்டத்துக்கு போகும்போது தென்னை மரத்துக்கு உரம் இப்படி வைக்கிறது அது மட்டையை எப்படி கழிச்சு விடுறது புத்தகம் இருக்கும் அப்படி ஒரு வாசிப்பு அவ்வளோ ஒரு அசாத்திய ஆற்றல் எங்கள் அப்பாவுக்கு உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ரெண்டாவது இதுலாம் ஒன்றுமே கிடையாது திரைக்கலைங்கிறது ஒன்றும் கிடையாது இவ்வளோ தான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நேராக எங்கள் அப்பாட்டு இருந்து நான் வெளியேறி படம் இயக்க எதிர்பாருங்க இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது எங்களுக்குள்ள. தோழர் பாண்டியன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே சிலுக்கு சுமிதானா எவ்வளோ எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். ஆனால் அந்த சிலுக்கு சுமிதா வச்சு பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் முட்டுக்காட்டில். எங்கள் அப்பா அப்படி ஓரமாக உட்காந்து தலைவரோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. டி கே சுபாபு அவர்கள் நடன இயக்குனர் எங்கள் அண்ணன் சங்கர் எடுக்கிறாங்க நானும் கருப்பையா ரெண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து வாயிச்சே பாட மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு தடவை ரெண்டு டேக்கு மூணு டேக் ரெண்டு மூணு பதிவு போயிட்டுருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாயிச்சு பாடுங்க தவிச்சது வாயிச்சு பாடுங்கன்னு. இவர் மாஸ்டரும் சொல்ல மாட்டுறாங்க ரவு மாஸ்டரும் சொல்ல மாட்டுறாரு. இந்த மாதிரி நாலஞ்சு தடவை சொல்லி சொல்லி பார்த்தேன் திட்டி விட்டேன். சொன்னால் அவங்களுக்கு புரியாதா வாயிச்சு பாடுங்க அவனு அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சே ஐயே இது என்னடா சண்டை போன்ற ஏத்தோடனே சண்டை சின்ன வயசுலேருந்து ஒரு சிலுக்கு ராய்ச்ச சிலுக்கு முதல்ல எனக்கும் சிலுக்கும் சண்டை சண்டையாக அழுதவொன்னா ஏதோ இப்போ எல்லாம் இது அப்படியே அமைதியானவனே எங்கள் அப்பா இங்கேருந்து ஏதோ பிரச்சனை இருக்கே ஓடியாந்து என்ன என்ன வாயிச்சே பாட மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு ஒன்னே. அந்தம்மா எங்கள் அப்பாவோட சார் மணி ஒன்று சார் என்னை எவ்வளோ சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் இந்தாண்டி வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா ஆமாம் 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 மாட்டார். எனக்குன்னா கோவம் இன்னும் கோவம்னு இல்லை. என்ன என்ன பாபு சங்கர் என்ன சங்கர் ஆமாம் சுமிதா பாடவே இல்லை வாயசிக்கவே இல்லை
இங்க பாடாம போயிட்டா நாங்க அந்த படத்தொகுப்பு அறையில நாங்க அடிவாங்கன்னு திட்டுவாங்க. அதனாலதான் நம்ம அத்தனை தடவை சொன்னோம். அப்புறம் பாபு மஸ்து ராம பாடல சிலுக்கு, பாபு நீ தானே பாபு பேசியிருக்கணும், ஏன் என் பையனை மோத சண்டை போட விடுற, நீ பிடிக்க விடுற, நீ சொல்லியிருக்கணும்ல, சரி விடுங்க எடுத்துக்கலாம், சரி சரி சார் பாடுறேன் சார், சரி ஓகே சார்னு பாடி ஒன் முறை மறுபடியும் எடுத்துட்டோம், மறுபதியும் எடுத்து சரி பண்ணிட்டோம். அப்போ அடுத்த நாள் வந்து சிலுக்கு சும்மா வந்து சாரி அப்படின்னாங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, பெரும் பெரும் கதையெல்லாம் இருக்குது. இதில் வந்து எங்கள் அப்பா வந்து நக்சல் பாரி இயக்கத்தில் இருக்கும்போது தலைமறைவு போராளி எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் தான் திரைத்துறைக்கு வந்தாங்க. ஒரு தடவை வா தோழர் சிவஞானம்னு ஒருத்தர் இருக்கார் பாட்டு வருவோம்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் கராத்தே பயிற்சி எடுத்து இதாக இருக்கு முடி ரொம்ப ஒட்டை வெட்டிருப்பேன், போய் அங்கே போய் வீடு அந்த வீட்டில் விசாரி அந்த கடையில் விசாரிப்பா தோழர் சிவஞானம் அப்படின்னு ஒன்று, அது தெரியலைங்க, தெரியல தெரியலன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. கடைசியாக எங்கள் அப்பா நீ வா நீ வந்து நீ போகாத இரு அப்படின்ட்டு வேற ஒருத்தர் அந்த ஓட்டுநர் இருக்கார்ல அவரை விட்டு போய் கேட்க சொன்னோன்னே இந்த வீடு தாங்க அப்படின்னா, வாசலில் நின்று தான் நாங்கள் அவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் போய் அவர் தோழரோட போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் சிவஞானத்தோட. அது அப்போ எங்கள் அப்பாவுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே இந்த பொது உடைமை இதில் அவர் அடிப்படையிலே வந்து ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்று அதில் இருந்து பொது உடைமை சித்தாந்தம் மட்டும் இல்லை மார்க்சிய கோட்பாடுகள் மட்டும் இல்லை ஐயா பெரியாருடைய கோட்பாடு புரட்சியாளர் நல்ல அம்பேத்கருடைய சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்ட ஒரு மேதைன்னு தான் எங்கள் அப்பாவை சொல்லணும். அது இல்லைன்னா நீங்கள் இவ்வளவு ஆற்றல் இல்லைன்னா அப்படி கொட்டும் உரையாடல் வாயத்தை அப்படி சொல்லுவார், அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் போதுமாப்பா போதுமாப்பா அப்படின்னு. ஒரு தடவை வந்து பார்த்தா வரவே இல்லை வசனம், டீ சொல்லு அப்படின்னு ஒரு டீ சொல்லி குடிச்சிட்டு ரெண்டு மாடை குடிச்சோன்னு வசனம் வந்துருச்சு, சர சரசரன்னு சொல்கிறாங்க எழுதினோன்னுப்பா நீ கேட்ட வசனம் இந்த டீல இருந்துருக்கு கர்மம் அப்படின்ட்டு போவாங்க. அது அது மாதிரி அப்புறம் சாப்பிட வச்சு பார்க்குறது அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது எங்கள் அப்பாவே நல்லா சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க படப்பிடிப்பில். நாங்கள் இங்கே எல்லாம் என்னென்ன வேணுமோ இங்கேருந்து போகும்போதே சொல்லிடுவோம், சட்டி பாத்திரம்லாம் ஏற்றிக்கிறோம் வண்டியில் அங்கே போய் சமைப்போம். இங்கே படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கோம் காட்சிக்கு இங்கே எல்லாம் சொல்லிட்டு வந்துடுவாங்க, சொல்லிட்டு வந்து உப்பு உப்பு போகிறத பார்த்துட்டு கொஞ்சம் கொதிச்சவனா என்னை கூப்பிடு அப்படின்னு மறுபடியும் போய் ஷார்ட் எடுத்து திருப்பி வந்து சமைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம் நாங்கள். அப்போ ஒரு தடவை நான் எங்கள் அப்பா வந்து ஒரே வாகனத்தில் போவாங்க, காரில் போவாங்க கேரளாவுக்கு, இவங்க முன்னாடி போயிடுவாங்க. போகும்போது இந்த ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் போய் சாப்பிடுவோம். அது காலையிலேயே 7-8 மணிக்கு நல்ல தலைக்கறி குடல் ஈரல் எல்லாம் வச்சுருப்பான். நான் எங்கள் அப்பா சாப்பிடுவோம். இந்த பரிமாறம் பாருங்கள், அந்த பைய எங்கள் அப்பாட்டே வந்து சார் மூளை வேணுமா, சார் சார் உங்களுக்கு மூளை வேணுமா, எங்கள் அப்பா பார்க்குறாங்க என்னையும் பார்க்குறேன். அது திருப்பி போயிட்டு திருப்பி போயிட்டு சார் மூளை வேணுமா சார், டேய் அது இல்லாத எவனுக்காக கூட போடா ஏன்னா திரும்பி திரும்ப நம்மளே பார்த்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னவா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா. இங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டு முக்கியமாக இருக்கிற இவங்களுக்கெல்லாம் கட்டிக்கிட்டு போவோம் பொட்டலம், அவங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வரோம்னா அங்கே ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிடாமல் இருப்பாங்க எல்லாம். நாங்கள் அப்போவே நல்ல ஈரல் தோசை பொரோட்டா பூரி எல்லாம் வாங்கிட்டு போய் போயிடுறது. அது ஒரு பெரிய புதுமையான ஒரு எங்களுக்கு ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாட்ட ஒவ்வொன்றையும் கற்றுக்கலாம். அது மாதிரி எவ்வளவோ அனுபவங்கள் எங்கள் அப்பா கூட இருக்குது திரைத்துறையில். எனக்கு அமைதிப்படைக்கு வந்து பாடல் பதிகிறதுக்கு சண்டை காட்சியை விட்டுட்டு ராஜ்குமார் மாஸ்டர் நீங்கள் எடுங்கன்ட்டு எங்கள் அண்ணன் சங்கரவங்களை விட்டு நான் எங்கள் அப்பாவும் முன்னுறுதியில் வந்து இங்கே வந்துட்டோம். ஃபிஷர்மேன் கோலில் எங்கள் அந்த பாட்டு ஐயா இளையராஜா எங்கள் அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அன்பாக இருப்பாங்க. முதல்ல கொஞ்சம் சண்டை, அப்புறம் மணி என்ன சுச்சுவேஷனு அப்படின்னு நான் ஒரு பெட்டி வச்சுக்கிட்டு நிற்கிறேன். என்ன தம்பி வாடா அது என்னன்னு சொல்கிறா சொல்லி காட்டு சொல்கிறா ஐயாட்ட அப்படின்னு சொன்னோடனே இவர் நம்ம அசோசியேட் தம்பி சீமான், ஓ அப்படியா நான் ஏதோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினச்சேன் பெட்டி வச்சுருக்கேன் வா வா உட்காரு அப்படின்னு உட்கார சொல்லி அப்புறம் அதை பாடி கேட்டால் எந்த மாதிரி வரணும், நான் ஒரு பாட்டை பாடினேன் அவர் பாட்டு தான், அந்த சுச்சுவேஷனுக்கு இது எப்படி சரியாக வரும், அது சரியாக வராது. அது பேச நான் ஒன்று போடுறேன் பாரு, நான் ஒன்று போடுறேன் பாரு. அவர் எப்படி தெரியுமா அந்த மேதை மயில் இறகுல ஹார்மோனிய பெட்டி வளர்ற மாதிரி இங்கிட்டு ரெண்டு இப்படி ரெண்டு தடவை கை ஓடும் பாடிடுவார். சங்கிலிய போட்டு புட்டோம் தங்க கேலிக்கு சங்கிலி தான் போடணுமே லாரி டாடாடி, அது அப்படியே அதை நாங்கள் அதில் பயன்படுத்தலை.
அத ராசாமணில் பயன்படுத்தணும்.